हेलो स्टूडेंट्स लास्ट क्लास வந்து பார்த்தோம்னா பாராதைராய்டு gland பத்தி பார்த்தோம் சோ அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் உங்களுக்கு வந்து சில क्वेश्चंस கேட்டிருக்காங்க ஓகே சோ லெட்ஸ் டிஸ்கஸ் தி ஆன்சர்ஸ் ஆஃப் தோஸ் क्वेश्चंस சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்த்தோம்னா which cells of a பாராதைராய்டு gland secretes pH அதாவது பாராதைராய்டு பாராதைராய்டு secrete பண்ணக்கூடிய செல் எதுன்னு கேக்குறோம் ஓகே சோ தட் இஸ் chief cell ஓகே சோ பாராதைராய்டு gland இருக்கக்கூடிய chief cells தான் நமக்கு வந்து பார்த்தனா இந்த பாராதைராய்டு வந்து ரிலீஸ் பண்ணுது ஓகே சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन லிஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாராதைராய்டு சோ பாராதைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றது லாஸ்ட் வீடியோல டீடைலா பார்த்தோம் ஓகே சோ இட் மெயின்டெய்ன்ஸ் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் லெவல் ஓகே அண்ட் இட் ஹேவ் ஃபார் டு மெயின்டெய்ன் தட் ஓகே சோ இட் ஆக்ட்ஸ் ஆன் போன் கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன் ஓகே சோ நெக்ஸ்ட் what are all the conditions of tetany so tetany oda conditions enna appdi vandu paathalam so painful cramps adukapra vandu paatha limb muscles la vandu paathna painful cramps irukum muscle spasms vandu varum so idanalla vandu paatha tetany oda conditions okay you study about that properly in your textbook okay yes இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தோம் நம்ம பான்க்ரியாஸ் பத்தி பார்க்க போறோம் ஓகே சோ நம்ம எண்டோக்ரைன் glands பத்தி பார்த்துட்டு வரோம் சோ நெக்ஸ்ட் gland ஆஃப்டர் பாராதைராய்டு gland க்கு அப்புறம் நமக்கு புக்ல இருக்கக்கூடிய gland வந்து பார்த்தனா பான்க்ரியாஸ் ஓகே சோ இந்த பான்க்ரியாஸ் வந்து பார்த்தா எங்க இருக்கும் இதோட லொகேஷன் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே சோ இந்த பான்க்ரியாஸ் எங்க இருக்கும் அப்படினு வந்து பார்த்தனா சோ நமக்கு யூசுவலா நம்ம டைஜெஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து பார்த்தனா ஸ்டomach இருக்கும் ஸ்டomach க்கு அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா ஸ்டomach இப்படி வரும் ஓகே சோ ஸ்டomach க்கு அடுத்து இங்க வந்து பார்த்தனா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து வரும் ஓகே அதுக்கு அப்புறமா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இப்படி வரும் ஓகே சோ இங்க உள்ள வந்து பார்த்தா இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஓகே சோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்க்கு வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பார்த்தா 3 செக்மெண்ட்ஸா இருக்கு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் போஷன் ஓகே சோ இது வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இந்த ஜாயின் இதுக்கு ஸ்டomach ஓகே இது வந்து ஜாயின் ஆகுது பாத்தீங்களா இந்த ஸ்டomach வந்து இந்த இன்டெஸ்டைன்ல ஜாயின் ஆகுதுல சோ இந்த ரீஜியன் தான் ஃபர்ஸ்ட் ரீஜியன் வந்து பார்த்தனா டியோடெனம் அப்படினு சொல்வாங்க ஓகே சோ தி ஃபர்ஸ்ட் ரீஜியன் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் தி லூப் ஓகே தி லூப்னா இந்த பெண்ட் தி டியூப் வந்து இந்த பெண்ட் ஆகுது பாத்தீங்களா சோ இந்த டியோடெனம் தான் வந்து பார்த்தா இந்த டியூப் மாதிரி நமக்கு இப்படி பெண்ட் ஆகும் ஓகே சோ இந்த ரீஜியன்ல தான் வந்து பார்த்தனா நமக்கு இந்த பான்க்ரியாஸ் வந்து லொகேட் ஆயிருக்கும் பான்க்ரியாஸ் எப்படி இருக்கும் எலாங்கேட்டட் எலாங்கேட்டட்னா நீண்டு இருக்கும் ஓகே என்ன கலர்ல இருக்கும் yellowish கலர்ல வந்து பிரசன்ட் ஆகும் ஓகே சோ இந்த பான்க்ரியாஸ் வந்து பார்த்தனா இட் இஸ் லொகேட்டட் இன் தி லூப் ஆஃப் டியோடெனம் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஓகே சோ இந்த டியோடெனம் அப்படிங்கிறது ஸ்டomach வந்து பார்த்தனா ஸ்மால் இன்டெஸ்டைன் கூட ஜாயின் ஆகும் சோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஓகே இந்த ஸ்டomach க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் தான் டியோடெனம் இந்த டியோடெனம் பக்கத்துல நமக்கு வந்து பார்த்தனா எலாங்கேட்டட் இருந்தா நீண்டு yellow கலர்ல ஒரு gland இருக்கும் சோ அந்த gland தான் வந்து பார்த்தனா பான்க்ரியாஸ் அப்படினு சொல்றாங்க ஓகே சோ இந்த பான்க்ரியாஸ் வந்து பார்த்தா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கரெக்டர் இருக்கு என்ன அப்படினு வந்து பார்த்தனா இட் இஸ் போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் ஓகே ஆல்ரெடி நம்ம இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன்ல எக்ஸோக்ரைனா என்ன எண்டோக்ரைனா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஓகே சோ அதுல பார்த்தனா இந்த பான்க்ரியாஸ் வந்து பார்த்தனா இட் இஸ் ஹேவிங் போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் நம்ம பாடியில இருக்கக்கூடிய glands-ல the pancreas is the organ which is having both exocrine as well as the endocrine function okay so exocrine na ipo produce panna and the hormones vandu paatha secretions vandu paatha tube vadiya eduthu poittu duct vadiya eduthu poittu and our target organ vandu release pannum endocrine na adu produce panna secretions vandu direct ah blood la vandu release pannum okay so ipo pancreas oda exocrine function edu endocrine functions enna appdi solli paakalam okay so why it is exocrine yeah exocrine appdi solranga appdina இந்த பான்க்ரியாஸ் என்ன பண்ணும் அப்படினா இட் प्रोड्यूसஸ் பான்க்ரியாடிக் ஜூஸ் ஓகே சோ இட் प्रोड्यूसஸ் பான்க்ரியாடிக் ஜூஸ் பான்க்ரியாடிக் ஜூஸ் வந்து प्रोड्यूस பண்ணும் இந்த பான்க்ரியாடிக் ஜூஸ் என்ன எதுக்கு யூஸ் பண்றாங்க எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினு வந்து பார்த்தனா this pancreatic juice helps in the digestion of food in the small intestine okay நம்ம small food வந்து stomach ல இருந்து small intestine க்கு வரும் so small intestine food ஓட digestion process காக okay digestion process க்கு வந்து பார்த்தா இந்த pancreatic juice வந்து தேவைப்படும் okay so இந்த pancreatic juice வந்து பார்த்தா so in the acinar cells இருக்குறையா so இந்த இதுல வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்த இது வந்து acinar cells இது leaf மாதிரி வரதுலயா காம் காம்பா வந்து வரதுலயா இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த duct இந்த tube ல வந்து லிங்க் ஆயிருக்கும் ஓகே சோ இந்த எசினார் செல்ஸ்ல வந்து பார்த்தா அந்த பான்க்ரியாடிக் ஜூஸ் வந்து प्रोड्यूस ஆகும் சோ இந்த प्रोड्यूस ஆன அந்த பான்க்ரியாடிக் ஜூஸ் எல்லாமே இந்த டியூப்ல வந்து நமக்கு எல்லாமே வந்து கம்பைன் ஆகி அட் லாஸ்ட் நமக்கு என்ன ஒரு டியோடெனம் வந்து போற ஆகும் சோ அப்ப இந்த प्रोड्यूस பண்ண செக்ரீஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது ஒரு டக்ட் ஓகே டியூப்னா டக்ட்னு சொல்லிருக்கேன் இந்த டியூப் வழியா வந்து நமக்கு டியோடெனம் வந்து ரீச் ஆகுது ஓகே சோ அப்போ
அப்போ இந்த செக்ரீஷன் வந்து டார்கெட் ஆர்கன் ரீச் ஆகிறதுனால திஸ் இஸ் எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன். ஓகே, சோ அப்போ எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த பான்கிராடிக் ஜூஸ் வந்து பார்த்தா டைஜஸ்டிவ் ஜூஸ் கூட சொல்லுவாங்க. ஓகே, சோ ஒரு ஜூஸ் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் த டைஜஷன் ப்ராசஸ். ஓகே, சின்ஸ் இட் இஸ் செக்ரீட்டட் இன் த பான்க்ரியாஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பான்க்ரியாடிக் ஜூஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த பான்க்ரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா தோர்க்கு இல்லையா, சோ இங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐசலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். ஓகே, ஐசலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ரவுண்ட் ரவுண்டா போட்டுட்டு இருப்பாரு. இது வந்து இந்த டக்ட் கூட உங்களுக்கு லிங்க் ஆகியிருக்காது, செப்பரேட் செப்பரேட்டா உங்க புக்ல வந்து பார்த்தா ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ இந்த ஐசலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். ஓகே, சோ இந்த எண்டோக்ரைன் போர்ஷன் எது அப்படின்னு வந்து பாத்தோம்னா ஐசலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். ஓகே, ஐசலெட்ஸ் ஆஃப் Langerhans. Okay, so in the earlier paper, isolates of Langerhans. In the isolates of Langerhans, what do you see? It is having two types of cells. Okay, alpha cells, beta cells. What are the two types of cells? Alpha cells, beta cells. Okay, so in the pancreas, there are two. In the isolates of Langerhans, there are two types of cells. Okay, alpha cells and beta cells. Okay, so in the alpha cells, what do you see? Glucagon, abrinra or hormone, what do produce? Pono. Beta cells, what do insulin, abrinra hormone, what do produce? Pono. Okay, so in the what do you see? Alpha. ஆல்பா செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? குளுக்காகான். பீட்டா செல்ஸ், பீட்டா செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? இன்சுலின். ஓகே, சோ இந்த ரெண்டு ஹார்மோன் தான் வந்து பார்த்தா எண்டோக்ரைன் இன் ஃபங்க்ஷன். ஓகே, சோ பான்க்ரியாஸ் வந்து இட்ஸ் போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன். எக்ஸோக்ரைன் ஹார்மோன் எது பார்த்தா பான்க்ரியாடிக் ஜூஸ். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தா லைசல்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இல்லையா, சோ இதுல பான்க்ரியாஸோட எண்டோக்ரைன் போர்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹோல் பான்க்ரியாஸ்லயே இந்த ஐசலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் மட்டும் தான் எண்டோக்ரைன் போர்ஷன். ஏன்னா அதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் மட்டும் தான் எண்டோக்ரைன். ஓகே, சோ இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் நமக்கு டேரக்டா பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து ரிலீஸ் ஆயிடும். ஓகே, சோ இந்த ஐசலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்ல டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, என்னது? ஆல்பா செல்ஸ், பீட்டா செல்ஸ். ஓகே, சோ இந்த ஆல்பா செல்ஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், பீட்டா செல்ஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, சோ ஆல்பா செல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் என்னது? குளுக்காகான். பீட்டா செல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் இன்சுலின். ஓகே, சோ இந்த ரெண்டு ஹார்மோன் தான் வந்து பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் இன் ஃபங்க்ஷன். ஓகே, சோ இந்த ரெண்டு ஹார்மோன் பாத்தீங்கன்னா டீடைலா நம்ம இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, எஸ், சோ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்சுலின், இந்த குளுக்காகான், இது ரெண்டுத்தோட, இந்த ரெண்டு ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த ரெண்டு ஹார்மோனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தோம்னா, ரெண்டுமே வந்து பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை நார்மலா வச்சுக்கலாம் ட்ரை பண்ணும். ஓகே, சோ நார்மலா வந்து பாத்தோம்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி 180 மில்லிகிராம். 180 மில்லிகிராம் வந்து இருக்கணும். ஓகே, சோ அந்த 180 மில்லிகிராம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, சோ அதுதான் வந்து பார்த்தா நம்ம சுகர் அப்படின்னு சொல்றாங்க, சுகர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ அதுதான் வந்து. ஓகே, இந்த குளுக்கோஸ் லெவல்ல வந்து டெஸ்ட் பண்ணி தான் வந்து அதுதான் வந்து சுகர் அப்படின்னு சொல்றாங்க. குளுக்கோஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒன் ஃபார்ம் ஆஃப் சுகர். ஓகே, சோ இந்த குளுக்கோஸ் லெவலை வந்து நார்மலா வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய என்ன ஹார்மோன் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்சுலினும் குளுக்காகானும் தான். எப்படி இந்த இன்சுலினும் குளுக்காகானும் வந்து இந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை நார்மலா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத வந்து we will discuss now. Okay, so first வந்து இன்சுலின். ஓகே, சோ இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சோ குளுக்கோஸ் அதாவது பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவலை குறைக்கும். ஓகே, சோ இன்சுலினோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல வந்து குறைக்கும். சோ எப்படி குறைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சோ நம்ம சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. சோ அந்த குளுக்கோஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து நமக்கு பிளட்டுக்கு வந்துருது. ஓகே, சோ இப்போ இந்த பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் யாருது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்சுலினோட ஃபங்க்ஷன். ஓகே, சோ இப்போ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒன்று எல்லா செல்ஸுக்குமே வந்து செல் மெட்டபாலிசம்காக, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் செல் மெட்டபாலிசம்னா என்னன்னு சொல்லிட்டு. சோ செல் மெட்டபாலிசம்காக வந்து பார்த்தோம்னா குளுக்கோஸ் வந்து எல்லா செல்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சோ எல்லா செல்ஸ்க்கும் பிளட்ல இருந்து ஒவ்வொரு செல்லுக்கும் குளுக்கோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா சோ குளுக்கோஸ் லெவல் குறையும். இன்னொன்னு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, சோ குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணும். யார் கன்வெர்ட் பண்றது? இன்சுலின். ஓகே, சோ கிளைகோஜன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இட் இஸ் அ ஸ்டோரேஜ் ஃபார்ம். எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே வந்து பாத்தோம்னா கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகி இந்த கிளைகோஜன் தான் வந்து பாத்தோம்னா ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட லிவர்லயும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் நம்ம மசில்ஸ்லயும் வந்து பாத்தோம்னா இந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகே, சோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னோட குளுக்கோஸ் தான்
கிளைகோஜன் ஆ கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லையா சோ அப்ப குளுக்கோஸோட லெவல் வந்து குறஞ்சிடுச்சு சோ இன்சுலின் வந்து இந்த குளுக்கோஸோட லெவல் இப்படி தான் குறைக்கும் ஓகே சோ அடுத்து வந்து பார்த்தா குளுக்காகானோட ஃபங்ஷன் பார்க்க போறோம் குளுக்காகான் வந்து இன்சுலினுக்கு டோட்டல் ஆப்போசிட் பிளட்ல வந்து பார்த்தா குளுக்கோஸோட லெவலை அதிகப்படுத்தணும்னு பாப்போம் அப்ப என்ன பண்ணோம் அதாவது இந்த குளுக்காகான் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படினு வந்து பார்த்தா எப்ப வந்து இந்த 180 வந்து நார்மல் லெவல் சொல்லலையா இந்த 180 ஐ விட எப்பலாம் வந்து குளுக்கோஸோட லெவல் வந்து பிளட்ல வந்து குறையுதோ அப்ப என்ன ஆகும்னா குளுக்காகான் வந்து ரிலீஸ் ஆகும் ஏன்னா பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் நார்மல் லெவலை விட கம்மி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ணணும் குளுக்கோஸ் லெவலை வந்து இன்கிரீஸ் பண்ணாதான் நார்மலைஸ்க்கு கொண்டு வர முடியும் इनक्रीस எப்படி பண்ணோம் சோ அப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்லையா கிளைகோஜனை இந்த கிளைகோஜனை திரும்பவும் குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணோம் சோ ஒன்ஸ் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படினா அந்த குளுக்கோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளட்க்கு வந்துரும் ஓகே சோ இப்டதா வந்து பார்த்தா இன்சுலினும் குளுக்காகானும் வந்து பார்த்தா மாத்தி மாத்தி ஃபங்ஷன் பண்ணி நம்மளோட பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் நார்மலா வச்சுக்கும் எப்பலாம் பிளட்ல வந்து குளுக்கோஸோட லெவல் வந்து அதிகமா இருக்கோ சோ அந்த மாதிரி எப்ப அதிகமா இருக்கோனா யூசுவலா நார்மலா வந்து பார்த்தா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும் சோ அப்போ நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும் இன்சுலின் வந்து ரிலீஸ் ஆகும் அப்ப என்ன பண்ணுது இன்சுலின் எக்ஸஸா இருக்க குளுக்கோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோரேஜ் கணப்பிடும் ஓகே குடோன் மாதிரி சோ ஸ்டோரேஜ்க்கு வந்து அனுப்பிடும் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கோம் சோ ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம சுத்தமா சாப்பிடவே இல்ல சோ அப்ப சாப்பிடவே இல்ல அப்படினும்போது அப்போ நம்மளோட பாடியில இருக்க எல்லா ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி குளுக்கோஸ்ல இருந்து தான் கிடைக்கும் சோ அப்போ நம்ம நார்மலா எல்லா ஆர்கனும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ரீசன் என்ன ஸ்டோர் அதாவது கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணிக்கோலையா சோ இந்த கிளைகோஜன் தான் வந்து பார்த்தா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற டைம் அதாவது நம்ம சாப்பிடாம இருக்கிற டைமுக்கு நமக்கு எனர்ஜி கொடுக்கிறது வந்து பார்த்தா இந்த ஸ்டோரேஜ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த கிளைகோஜன் தான் ஓகே சோ அப்ப நம்ம சாப்பிடவே இல்ல அப்போ நம்ம பிளட்ல வந்து பார்த்தா குளுக்கோஸே வராது சோ அப்போ பிளட்ல வந்து பார்த்தா குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மல் லெவலை விட நமக்கு கம்மியாயிடும் சோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு யார் ரிலீஸ் ஆகும் குளுக்காகான் வந்து ரிலீஸ் ஆகும் ஆல்பா செல்ஸ் வந்து குளுக்காகான ரிலீஸ் பண்ணும் குளுக்காகான் என்ன பண்ணும் கிளைகோஜனை வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கிளைகோஜனை வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணும் சோ குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணா இந்த குளுக்கோஸ் பிளட்க்கு வந்துரும் சோ அப்ப கம்மியா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் இன்கிரீஸ் ஆகி நமக்கு நார்மல் ஆகும் okay so glucagon increases the blood glucose level insulin decreases the blood glucose level adhigama irukkatha kammi panni normal ku kondu varum insulin kammiya irukkatha increase panni normal ku kondu varum glucagon so indha rendu me vandu maathi maathi glucose level la vandu paathana normal la vechukku so idhu la vandu paathana insulin and glucagon oda functions okay so ipo dysfunction இப்போ இந்த ஹார்மோன் சரியா ரிலீஸ் ஆகல அப்படினா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படினு வந்து பார்த்தா டயபெட்டஸ் மெலிட்டஸ் ஓகே சோ இந்த டயபெட்டஸ் மெலிட்டஸ் தான் வந்து பார்த்தா இப்போ நிறைய பீப்பிள்ஸ்க்கு வந்து இருக்கு அதுல என்னது sugar sugar இருக்குன்றாங்களையா நம்ம வீட்ல எல்டர்ஸ் எல்லாம் சோ அந்த sugar இந்த sugar தான் வந்து பார்த்தா இந்த டயபெட்டஸ் மெலிட்டஸ் ஓகே சோ அவங்களுக்கு sugar sugar இருக்கு அப்படின்றாங்களையா எப்பலாம் வந்து அவங்க பிளட்ல வந்து பார்த்தா இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும் சோ அதுதான் வந்து அவங்களுக்கு sugar problem அப்படினு சொல்வாங்க ஹை sugar லோ sugar அப்படினு சொல்லி ரெண்டு விதமா சொல்வாங்க ஓகே சோ இது இத பத்தி தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே சோ தி டயபெட்டஸ் மெலிட்டஸ் ஓகே சோ டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயபெட்டஸ் மெலிட்டஸ் எப்பலாம் வந்து நம்ம பாடியில இன்சுலின் வந்து சரியா செக்ரீட் ஆகலையோ அப்ப என்ன பண்ணலாம் அந்த கண்டிஷன் தான் வந்து பார்த்தா டயபெட்டஸ் மெலிட்டஸ் சில பேருக்கு வந்து பார்த்தா டேப்லெட் மாதிரி எடுத்துப்பாங்க சிலர் வந்து பார்த்தா இன்சுலின் இன்ஜெக்ஷனாவே போடுவாங்க ஓகே ஏன்னா அவங்க பாடியில இன்சுலின் வந்து ரிலீஸ் ஆகல அதனால இன்சுலின் இன்ஜெக்ஷனாவே கொடுப்பாங்க சோ அவங்க பாடி கண்டிஷன் கேத்த மாதிரி அவங்க sugar என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து அந்த பிரஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓகே சோ அப்ப டயபெட்டஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது என்னது டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் இன்சுலின் கம்மியா இருந்துச்சா நமக்கு டயபெட்டஸ் மெலிட்டஸ் வரும் இன்னொன்னு பார்த்தோம் நம்ம ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன் பாக்கும்போது டயபெட்டஸ் இன்சிபிடஸ் அப்படினு சொல்லி பார்த்தோம் இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகே சோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி கூட உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்பாங்க ஓகே சோ இது வந்துச்சா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படினு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா sugar வந்தா என்ன ஆகும் சோ இப்போ இன்சுலின் ரிலீஸ் ஆகல இப்போ இன்சுலின் ரிலீஸ் ஆகல அப்படினா உங்க பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்கும் அதிகமாகவே இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க புக்ல இன்கிரீஸ் இன் தி பிளட் குளுக்கோஸ் பிளட் sugar லெவல் ஓகே சோ பிளட்ல வந்து sugar லெவல் வந்து அதிகமாகும் sugar என்னது இந்த குளுக்கோஸ் தான் sugar னு சொல்றாங்க சரியா சோ இப்போ பிளட்ல வந்து பார்த்தனா sugar லெவல் வந்து அதிகமாகும் அதுதான் ஹைப்பர் கிளைசீமியா னு கொடுத்திருப்பாங்க வாட் இஸ் தட் ஹைப்பர் கிளைசீமியா ஓகே
okay so hyper na enadhu higher glycemia glycine na enadhu glucose okay so the glucose level vandu adhigama irukum adha first point okay so adutha enadhu excretion of excess glucose in the urine okay so urine la vandu paathna ungalku ipo blood la vandu glucose level adhigama aichu indha glucose enna aagum appdi paathna urine la vandu release aagum excess ah irukra glucose okay so adha sugar test ku ponaanga na அவங்க வந்து பார்த்தா ब्लड சாம்பிளும் கலெக்ட் பண்ணுவாங்க யூரின் சாம்பிளும் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க சோ ब्लडல வந்து அந்த 180 விட அதிகமா இருக்கா ब्लड சுகர் லெவல் அப்படினு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி யூரின்ல வந்து பார்த்தா நார்மலா இருக்கக்கூடிய எந்த ஒரு पर्सनக்குமே குளுக்கோஸ் வந்து யூரின்ல எலிமினேட் ஆகவே ஆகாது ஒரு சிங்கிள் पर्सन கூட யூரின்ல குளுக்கோஸ் வந்து வராது எப்போ உங்களுக்கு ब्लडல வந்து குளுக்கோஸ் ஐ மீன் யூரின்ல வந்து குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும் அப்படினு வந்து பார்த்தா எப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா இன்சுலின் ரிலீஸ் அதோட இந்த டயபெட்டஸ் மெலிட்டஸ் ப்ராப்ளம் இன்சுலின் சரியா ரிலீஸ் ஆகல அவங்களுக்கு சுகர் இருக்கு டயபெட்டஸ் மெலிட்டஸ் இருக்கு அப்படினா மட்டும்தான் யூரின்ல வந்து பார்த்தா அவங்களுக்கு குளுக்கோஸ் வந்து எலிமினேட் ஆகும் அதனால தான் சுகர் டெஸ்ட்க்கு போறவங்களுக்கு வந்து பார்த்தா ब्लड சாம்பிளும் கலெக்ட் பண்ணாம யூரின் சாம்பிளும் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகே சோ இப்போ ब्लडல யூரின்ல வந்து பார்த்தா குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆகுது யூரின்ல வந்து குளுக்கோஸ் இருக்கு அப்படினா அந்த கண்டிஷன் வந்து பார்த்தா கிளைகோசூரியா அப்படினு சொல்வாங்க ஓகே சோ யூரியானா யூரின் கிளைகோனா என்னது so glucose okay so glucose in the urine the condition la vandu paathna glycosuria appdi solvanga okay so next one vandu paathna frequent urination adik sugar irukku patients alla note panga veetla vayasalam irundhaangala avanga kandipa sugar irukku so avanga note panninga theriyum adik adik vandu paathna urine pass panuvanga so frequent urination adha polyuria poly na many urea na urine so many times avanga vandu paathna urine vandu pass panuvanga adha vandu paathna polyuria polyuria frequent urination பாலிடிப்சியா அடிக்கடி தண்ணி தாகம் நிறைய எடுக்கும் ஓகே சோ அதுதான் வந்து பார்த்தனா இன்கிரீஸ்ட் தர்ஸ்ட் அப்படினு சொல்லி கொடுத்துறாங்க தர்ஸ்ட்னா தாகம் ஓகே சோ நெக்ஸ்ட் இன்கிரீஸ் இன் அப்பிடைட் அப்பிடைட்னா பசின்னு அர்த்தம் அப்பிடைட்னா என்ன பசி இன்கிரீஸ் இன் அப்பிடைட் ஓகே சோ அதுதான் வந்து பார்த்தனா பாலிஃபேஜியா ஓகே சோ இந்த டயபெட்டஸ் மெலிட்டஸ் மட்டுமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 5 மார்க்ல வரும் சோ அதே மாதிரி டயபெட்டஸ் இன்சிபிடஸ் டயபெட்டஸ் மெலிட்டஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு டிஃபரன்ஷியேட் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தனா கேட்பாங்க ஓகே yes so pancreas பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு okay so அதோட ஸ்ட்ரக்சர் அதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்புறம் என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் என்ன எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அதுக்கு அப்புறம் அந்த ஹார்மோனோட டிஸ்ஃபங்க்ஷன் டயபெட்டஸ் மெலிட்டஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் okay so now we came to the end of the session question section okay so first question பாருங்க name the two types of cells of isolates of Langerhans and the hormones secreted by them okay so isolates of Langerhans irukku kodiya two types of cells anna and the cells la irundhu enna hormone release aagudhu appdin solli first question ketirukken okay so this is a 2 mark okay so next difference between insulin and glucagon insulin ku glucagon ku irukku kodiya differences enna anna appdin solli ketirukken so next third question list out the characteristic features of diabetes mellitus oda characteristic features enna enna symptoms ela irukum appdin solli ketirukken okay so first question second question vandu paathina 2 mark okay so next third question vandu paatha 5 mark important 5 mark okay so na kekra questions vandu paatha ellame book back kediyadhu so nammoda video full ah paathirundinga appadina you can able to answer some book inside questions vandu paatha na ketirukken okay so indha questions kana answers vandu paathina we will discuss in the next class okay thank you